வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு செப்டம்பர் 1 அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உத்தேசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 1 முதல் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகளில் 50% மாணவர்களுடன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உத்தேசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த முடிவு எதுக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளை திறக்க திட்டம் முதலமைச்சர் விளக்கம், பள்ளிகள் செல்லாமல் பல மாதங்களாக தொடர்ந்து வீட்டிலே இருப்பது குழந்தைகளிடம் பெரும் மன அழுத்தத்தையும் சமுதாயத்தில் பெரும் கற்றல் இடைவெளியும் ஏற்படுத்தி வருவதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். ஆன்லைன் வகுப்புகள் பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருப்பதை நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. இதனால் செப்டம்பர் 1 9 மற்றும் 12 வகுப்புகளும் பள்ளிகள் திறக்க அரசு உத்தேசம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அரசு வந்து பள்ளிகள் திறப்பது வந்து உத்தேசம் சொல்லியிருந்தாலும், இப்போ இந்த செப்டம்பர் 1 டெண்டென்ட்டிவ் அந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுக்குறாங்க, அதேமாதிரி பெற்றோர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 1 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பெற்றோர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய கருத்துக்களை வந்து கேட்பாங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 கொரோனாவுடைய அந்த வே எப்படி இருக்கும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நிபுணர்களுடன் வந்து அந்த ஆலோசனை வந்து நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ரீஓப்பன் வந்து சுழற்சி முறையில் வந்து பண்ணலாமா, அதாவது இப்போ நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஊடக தளங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 1 முதல் பள்ளிகளை திறக்க உத்தேசித்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் மூடப்பட்டு தற்போது ஆன்லைன் வகுப்புகள் மட்டும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வருகின்ற 23 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செப்டம்பர் மாதம் முதல் 9 வகுப்பில் இருந்து 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளியில் நேரடி வகுப்பை தொடங்க உத்தேசித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50% மாணவர்களுடன் வகுப்புகளை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் மீதமுள்ள மாணவர்களின் நிலை என்ன என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கிளாஸ் ரூம்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும், ஏன்னா எல்லா கிளாஸும் ஓபன் பண்ணல, ஹையர் கிளாஸஸ் ஓபன் பண்றாங்கன்னா செப்பரேட்டா டிஃபரண்ட் ரூம்ஸ்ல பிரிச்சு ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்கலாம். மேலும் தமிழகத்தில் 17,50,000 மாணவர்களிடம் ஸ்மார்ட் போன் மற்றும் கணினி வசதி இல்லை என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கான எந்த திட்டமும் இதுவரை செயல்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டும் உள்ளது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இல்ல, சோ அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே பள்ளிகள் திறப்பின் மூலம் கற்றல் இடைவெளியை போக்க முடியும் என்பது கல்வியாளர்கள் கருத்து. மாணவர்கள் நேரடி வகுப்பில் பங்கேற்கும் போது கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது சவாலான காரியம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதே சமயத்தில் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு அறிகுறிகள் காட்டுறாங்களான்றதையும் டீச்சர்ஸையும் நம்ம வந்து கோவிட் ஏர்லி கோவிட் சிம்டம்ல எஜுகேட் பண்றது இந்த வகையில மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கு. பள்ளிகள் திறந்தால் நேரடி வகுப்புகளுக்கு வர மாணவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இல்லைங்க, ஆன்லைன் கிளாஸ்னா பாதி பசங்க வராங்க வரதில்லை. இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்தாங்கனாலும் கேம் விளையாடுறதுக்கு பாதி பேர் போயிடுறாங்க, அதனால எங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறது தான் பரவாயில்ல. பள்ளிகள் திறப்பு பற்றிய பெற்றோர் மனநிலை இது. பள்ளிகள் திறக்கிறது இன்னைக்கு நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 30 குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸை வரிசையை பார்க்கறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நேரடி வகுப்புகள் பலனளிக்கும் அதே வேளையில் கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றிட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.